பூமி சித்தாசியில் நாளைக்கு என்ன பார்க்கலாம் வாங்க அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சு மிஸ் பண்ண ஃபுல் வீடியும் கேளுங்க தாத்தாவும் சித்தாது கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணேன் இதை வந்து அஞ்சல பாட்டி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அது தெரியாமல் வந்து ரெண்டு பேர் மனசை விட்டு பேசுகிறாங்க அப்பாட்ட இது மாதிரி பேசுனா அவங்க திருப்பி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் பண்ணேன் என் பேராண்டிங்கிறத நிரூபிச்சுட்டேன் நீ கூட வந்து எதோ யோசிக்க தெரியாமல் வீட்டை விட்டு போய்டுவேன்னு நினச்சேன் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைனால பத்மநாபன் கேட்ட கேள்வினால நீ கேட்டுவிட்ட பார்த்தியா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு இதை வந்து பாட்டி வந்து கேட்டுட்டாங்க இதெல்லாம் உங்கள் மேலே தானா அதுவும் சரி பேரனும் தாத்தாவும் இன்னும் எவ்வளோ ட்ராமா தான் பண்ணுவீங்க இனிமேட்டு உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி ரூமுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளோ வேறு இப்போ சமாதானப்படுத்தணுமா சரி போகிறேன் தாத்தா போங்க போங்க இப்போ உங்கள் ரவுண்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கங்கிற மாதிரி சித்தா அது வந்து க்யூட்டாக அழகாக வந்து பேசுகிறாங்க நீ வேறடா இதுவும் இதுவும் கேட்டுறப்போதுன்னு சொல்லி போய் பேச போகிறாங்க நீங்கள் இந்த விளையாட்டை விடவே மாட்டிங்களா எப்போ பார்த்தாலும் ட்ராமா பண்ணி பண்ணி ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டாக நீங்களாம் க்ரியேட் பண்ணாதீங்க ஏ அஞ்சல சித்தார்த்து வந்து அவங்க அப்பா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான் ஆமாம்மா பாசமாக இருக்கான் எப்போ பார்த்தாலும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு இது பாசமாக தெரியுதாங்கிற மாதிரி அஞ்சல பாட்டி வந்து எது தெரிஞ்சு பேசுகிறாங்க பொம்மி வந்ததுலேருந்து இந்த வீடே மாறி இருக்கு பொம்மி புறநானத்தை பற்றி என்கிட்ட எல்லாம் பேசாதீங்க பொம்மி எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் இது மாதிரி பேசுகிற இதுவே சித்தார்த்த் வந்து மூலையை யோசிச்சதுனால தான் இது மாதிரி பேசினான் அந்த இடத்துல நான் சொல்லி கொடுத்த இருந்தாலும் பத்மநாபன் ஈகோ வந்து லைட்டாக தூண்டி விட்டதுனால தான் இப்போ நம்ம குடும்பம் வந்து பிரியாமல் இருக்குது இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்கிறது எல்லாம் தான் ஆனால் பொம்மியை மட்டும் என்கிட்ட வந்து பேசாதீங்க தான் இந்த குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்கோம் பத்மராமன் ரொம்பவே நல்லவங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரிம்மா நீ பொம்மியை வந்து வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை கூடிய சீக்கிரம் உன் மனசு வந்து மாறுங்கிற மாதிரி சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க சித்தார்த்த் வந்து லேப்டாப்பில் ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேம்பு சார் இது மாதிரிலாம் பண்ணுவீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி எப்போதும் போல் காதில் எதுவும் மாட்டியிருக்கார் போல் இருக்குது திரும்புங்க வேம்பு சார் எப்போ பார்த்தாலும் காதில் மாட்டிக்கிட்டு நீ வந்தியா எப்போ வந்த அரை பக்கத்துக்கு டைலாக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே கேட்காம அப்படின்னா திருப்பியும் சொல்லி என்ன மறந்துட்டியா சொன்னதெல்லாங்கிற மாதிரி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கியூட்ட அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் நீ மட்டும் எடுத்து தெரிஞ்சு பேசுகிற பொம்மி வந்து கணபதி ஸ்வீட்ஸ் வந்து சூப்பராக கொண்டு வருவா மாமாக்கு ஏன் மேலே ஏற்கனவே கோவம் இருக்குது இதில் பாட்டி வேற ஏற்றி விட்ற மாதிரி பேசுறீங்க பாட்டியை வந்து இப்போ என்னை சுத்தமாகவே பிடிக்கல தெரியுமா ஏ பாட்டியை எப்படி தெரியாதா இப்போ கோபப்படுவாங்க பத்மநாபன் மேலே பாசந்தான் அதுக்குன்னு உன் மேலே வெறுப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க சின்ன மன வருத்தம் தான் இருக்கும் தெரியாமல் பேசாதீங்க உங்களுக்கு என்ன தெரியும் நான் தானே இந்த வீட்டில் இருப்பேன் நீங்கள் ஏதாவது லேப்டாப்பை தூக்கிட்டு வெளில போக ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் பெரிய தூக்கிட்டுங்கிற மாதிரி ஃபன் பண்ண ஆரம்பித்தாங்க இது மாதிரிலாம் நீங்கள் செய்யலாமா எதுக்கு இவ்வளோ பெரிய ட்ராமாலாம் பண்ணுறீங்க நான் பண்ணது ட்ராமான்னு உனக்கு தெரியுமா அப்புறம் இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க வேம்பு சார் நான் அப்படி தான் பண்ணுவேன் உன்னை இந்த குடும்பத்தில் எல்லாரும் மதிக்கணுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அதுக்காக அப்பாவை தூக்கி எரிஞ்சால் பேசுவீங்க போங்க வேம்பு சார் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லி கோச்சிட்டு போகிறாங்க இவ இந்த கோச்சிட்டு போகிற ஸ்டெயில் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி மனசில் வந்து நினைக்கிறாப்புல அடுத்த நாள் காலையில் வந்து கிட்ட வந்து வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அண்ணலட்சுமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க என்ன இது இவ்வளோ சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாங்களே என்ன விசேஷம்னு சொல்லிட்டு கேட்க வராங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாப்பா அஞ்சலட்சிச்சுக்கு எனக்கு தான் பிறந்த நாள் அப்படியா தாத்தா எப்போ தெரியுமா பிறந்தநாள் வந்து ஆரம்பிச்சோங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க தொண்ணூற்றி ஏழு தான் கடையை வந்து ஆரம்பித்தோம் அன்னிலேருந்து இன்னும் வரைக்கும் சூப்பராக வந்து போகுதுன்னா அன்னலட்சுமினால கொடுத்த நகை தான்ப்பா காரணம் அவ்வளோ நகை வந்து கொடுத்தா தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டானா பார்த்துக்கேன் அவ்வளோ நல்ல மனசு இப்போ வந்து அவள் மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போன்னு ஒன்றும் தெரிலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இருங்க வேம்பு சார் தாத்தாங்கிற மாதிரி பொம்மி வந்து கத்துறாங்க ஏ பக்கத்தில் தானே இருக்கும் காதுக்குள்ளே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேன் இவர் சொன்ன டேட்லேருந்து இருந்து இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா இருபத்தஞ்சாவது வருஷம் பிறந்த நாள் அப்போனா ஓகே இன்னைக்கு ஜமாச்சிருவோம் பார்ட்டி கேக்குன்னு செலிப்ரேட் பண்ணுவோங்கிற மாதிரி ஹாலில் வந்து மொத்த குடும்பத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாண நாளும் இல்லை என்ன ஃபங்க்ஷனாக இருக்குன்னு மொத்த குடும்பத்தை ஒன்றும் புரியலை இன்றைக்கி அஞ்சலி ஸ்வீட்ஸோட பிறந்த நாள் அப்படியான்னு சொல்லி எல்லோரும் குதூகலமாக கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே பத்மராமனு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே முறைச்சிட்டு கீழே வராங்க எப்போதும் போல இவர் வேணாம் தான் சொல்லுவாங்க அப்பா உங்கள் இதில் வந்து இருபத்தஞ்சி வருஷம் நிலநில் நாங்கள் இருந்திருக்கோம்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நானும் கொண்டாடணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து காண கரைக்காத ஒரு அற்புதம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சந்தோஷப்பட்டு நிகழ்ச்சியெல்லாம் கொண்டாடுறதுக்கு வந்து வேற லெவலில் பண்ணுறாங்க சாங்லாம் போட்டு எல்லாரோட ஜோடியும் சூப்பராக வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாட்டி வந்து பத்மநாப்ட்ட வந்து கேட்குறாங்க முக்கியமான விஏபிடை சொல்லியாச்சா யாருமா சொல்கிறேன் நல்லியமாக தமிழாக தானே சொல்லாமல் இருப்போன்னா அவங்க அந்த வேலை வந்துகிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அவங்க மட்டும் இல்லைனா இந்த பொமியை வந்து கொஞ்சம் குறைச்சு தமிழாக்கு ஒரு படி வந்து உரிமை கொடுத்துங்கிற மாதிரி பாட்டி வந்து அவங்க மனசில் வந்து நல்லா அழுத்தம் விழுந்துருச்சு அதுபடியே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலை கொஞ்சமாவது மனசு மாறு அதெல்லாம் இல்லைங்க அதே மாதிரி தமனா வந்துடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ரகுவரணம் பத்மராபனும் இதை வந்து அடுத்த லெவலில் கொண்டாடணுங்கிறதுக்காக அவங்க தனியாக ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க போல இருக்குது அதை கூல்ட்ரிங்க்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலான்னு அவங்க ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ள என்ன வாங்கிட்டீங்களா அது தனியாக வந்து கிச்சனில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா மொத்த உடனும் தெரியாமல் இருக்கணும்ல அது ஓகே ஓகே தான் நான் மாடியில் இருக்கேன் யாரும் பார்க்காத நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கூல்ட்ரிங்ஸ் எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல அவங்க வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக முடிச்சிருந்தாங்க சித்தாதுக்கு நாலடையில் இது தெரிய வரும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அல்டிமேட் ஃபன் பண்ணுவாரா இல்லை எழு தெரிஞ்சு பத்மன் வந்து திட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்